கூப்பிட்டீங்களா அத்தா? இது வந்துட்டேன். என்னம்மா லெட்டரா? ஆமாப்பா. படி. அன்புள்ள ஆண்டாளுக்கு அழகர் எழுதி கொள்வது. நீ என்கிட்ட இருந்து இப்படி ஒரு கடிதாசியை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். மணி இப்ப ராத்திரி 2, ஆனா என் மனசு பூரா ஓ நினப்பாவே இருக்கு. இந்த நேரத்துல போன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் மனசுல நினைக்கிறதெல்லாம் ஒரு கடிதாசியை எழுதலாம்னு தோணுச்சு. உன்னை விட்டு கிளம்பி வந்ததுல இருந்து எப்பவும் உன்னோட நினப்பாவே தான் இருக்கேன். தினமும் ராத்திரி ஒன்னு நினைச்சுக்கிட்டே தான் தூங்குறேன். காலையில உன் நினைப்போடையே தான் எந்திரிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சமயத்துல என்ன நீ எவ்வளவு மிஸ் பண்ணுவேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு மட்டும் சொல்றேன்டால, என் புள்ளைய நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க. உன்னையும் புள்ளையும் சேர்த்து நான் என் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னோட மகளுக்கு என்னடா மகள்னு சொல்றனேன்னு பாக்குறியா? எனக்கு தெரியும், பிறக்க போறது குட்டி ஆண்டாள் தான். உன்ன மாதிரி அழகா அன்பா தேவதை மாதிரி ஒரு மக தான் பிறக்க போறா. நேத்து கடைக்கு போயிருந்தேன், புள்ளிக்கு துணிமணி, கிளுகிழுப்ப, குரங்கு பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்பதான் ஆண்டாளு, உன்னோட எப்பவும் இல்லாத அளவுக்கு உன்னை நான் நேசிக்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில என் அக்கா கஷ்டப்பட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்துறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லைதா? என்னை மன்னிச்சுட்டாண்டாள். எனக்கு தெரியும் அங்கே எல்லாரும் என் மேலே கோபமாக இருப்பாங்கன்னு. ஆனாலும் நீ என்ன புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டாள், என்ன மாதிரி ஒருத்தனுக்கு உன்ன மாதிரி ஒருத்தி கிடைச்சது சாமி கொடுத்த வரம். நான் உன்னை சங்கடப்படுத்தின பாவத்துக்கு எனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கு. ஆண்டாள, இந்த நிமிஷம் நான் கண்ணை மூடினா நீதான் என் எதிரில் நிற்கிற. உன் மூச்சுக்காத்தை என்னால் உணர முடியுது. உன் புடவை வாசத்தை என்னால் அனுபவிக்க முடியுது. என் கைக்குள்ள உன் கையை நான் பிடிச்சிருக்கேன். உன்னோட கை வேர்த்திருக்கு, அது எனக்கு தெரியுது. நீ நாங்கிறதுலாம் வேற வேற இல்லை ஆண்டாள், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான். என் உடம்பு இங்கே தான் இருக்கு, ஆனால் உசுறு ஒன்று மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. நீ நல்லா சாப்பிடு, நிம்மதியா தூங்கு. உன் அழகர் எங்கேயும் போகல, ஆண்டாளுக்குள்ளேயேதான் இருக்கான். எப்ப உனக்கு நான் அங்க இருக்கிறது அவசியம்னு தோணுதோ அப்ப நான் அங்க இருப்பேன். எப்படி புதுசா சொல்லணும்னு யோசிச்சாலும் பழசாதான் சொல்ல வருது. ஐ லவ் யூ ஆண்டாள். உனக்கும் குழந்தைக்கும் அன்பு முத்தங்கள். ஆண்டாளு, இந்த மாதிரி எத்தனை பேர் உன் அப்பாயின்மெண்ட்டுக்காக நம்ம ஆஸ்பத்திரியில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீ இன்னொரு டாக்டருக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்க. ஆமாம், ரிப்போர்ட்லாம் எப்பம்மா வரும்? இப்போ வந்துடும்மாம்மா. இந்த அழகர் பையன் என்னம்மா சொல்கிறான்? கிளம்பி வராமல் இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டுருக்காம்மா? நான் அவனை எதுவும் சொல்கிறது இல்லைம்மாம்மா. அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ கிளம்பி வரட்டும். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே? போகும்போது ஞாபகப்படுத்து, ஆர்லிக்ஸ் பாட்டும் பழமும் வாங்கிட்டு போயிடுவான். ஐயோ வேண்டாம் மாமா, என்னை பார்க்க வரப்பெல்லாம் ஒவ்வொரு ஹார்லிக்ஸ் பாட்டிலும் ஒரு கூட ஃப்ரூட்ஸும் வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாம்மா, அதையெல்லாம் சாப்பிட்டா தானே தெம்பாக இருக்க முடியும். போங்க மாமா, நான் எங்கே அவ்வளோ சாப்பிட்றேன். எங்கள் அப்பா தான் ஒவ்வொரு ஹார்லிக்ஸ் பாட்டிலாக காலி பண்ணிட்டு தெம்பாக உட்காந்துருக்காரு. அடப்பாவி, ஹார்லிக்ஸை கலெக்டராக குடிக்கிறான்? ஆமாம் மாமா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவராக குடிக்கிறாரு. என் மருமக உடம்ப சேர்த்த நான் வாங்கி கொடுத்தா அவன் குடிச்சிட்டு இருக்கானா? சரி, வயசான பைய குடிச்சிட்டு போட்டோம். ஆண்டாள், நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க மாமா.
மாமா. அம்மாடி, என்ன குழந்தைன்னு கேட்டியா? இல்ல மாமா. ஏமா, உனக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே, கேட்டுக்கலாம்ல? இல்ல மாமா, அது தப்பு. எந்த குழந்தையா இருந்தாலும் சந்தோஷம்தான். அதுவும் சரிதாமா. நீ வேணா பாரு, உன்ன மாதிரியே பொண்ணுதான் பிறக்க போகுது. இல்ல மாமா. அப்ப பையனா? பையனா பொண்ணான்லாம் தெரியாது. ஆனா பிறக்க போறது ஒரு குழந்தை இல்ல. என்னமா சொல்ற? என் வயித்துல ரெண்டு குழந்தைங்க வளருது மாமா. ஆண்டாளு, ரெட்டை பிள்ளைங்களா? ஏதோ ஜீன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதுவா? ஜீன்ஸ் இல்ல மாமா, ட்வின்ஸ். ட்வின்ஸா? அதாம்மா, அதான் அதான் கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குமா. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரெண்டு குட்டி மகாலட்சுமி வர போறாங்க. அப்படின்னா சந்தோஷம்தான் மாமா. உனக்கு பொம்பளை பிள்ளை தாமா பிறக்கும். நீ வேணா பாரு, அழகருக்கு உடனே போன் போட்டு சொல்லுமா, பைய துள்ளி குதிச்சு கிளம்பி வந்துருவான். மாமா. ஆண்டாள், டாக்டர் கொஞ்சம் என் கூட வாங்களேன். என்னாச்சு டாக்டர்? இல்ல, இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல டாக்டர், எது வந்தாலும் இங்கே சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பட் சில விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ட்வின்ஸ்ங்கிறதுனால யூஷுவலான டெலிவரியை விட இவங்க டெலிவரியில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இவங்க வேற வீக்கா இருக்காங்க, ஸோ பிரெக்னன்சி பீரியட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, சொன்னா உங்களுக்கு புரியாது. பட் ஆஸ் அ டாக்டரா ஆண்டாளுக்கு இது நல்லாவே புரியும். ஆண்டாள், உங்க ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ரெகுலரா செக்அப்க்கு வாங்க, பாத்துக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஆண்டாளே, என்னம்மா டாக்டர் என்னமோ சொல்றாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்ல மாமா, இதெல்லாம் யூசுவலா சொல்றதுதான். ஒண்ணு பிரச்சனை இல்லையே. எனக்கு பயமா இருக்குமா? ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா, சில டாக்டர்ஸ் இப்படிதான் பில்ல தீட்டறதுக்காகவே அது இதுன்னு அடிக்கிட்டே போவாங்க. நாங்க பாக்கறதா மாமா? இல்லம்மா, என் மனசு ஆற மாட்டேங்குது. இன்னையில இருந்து உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் மாமா ஒரு பொழுது விரதம் இருக்கம்மா. அன்னைக்கு நீ புள்ளத்தாச்சியா இருக்குன்னு சொல்லும் போதே திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையா வர்றதா மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டமா. மாமா, பிறக்க போற பிள்ளைங்க உனக்கு எந்த சிரமமும் கொடுக்காம பிறக்குமா, கடவுள் நமக்கு துணை இருப்பான். மாமா, நான் இந்த ரிப்போர்ட் மருந்து மாத்திரை எதையுமே நம்பல. உங்க மனசுக்குள்ள நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும் மாமா, நான் நல்லா இருப்பேன். ஆண்டாளு, போலாம் மாமா. போலாம் மாமா, வாமா. என்ன பண்ணிட்டு
இது பாத்திரம் இல்லையா? பாருங்க அத்தா, சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. ஆண்டாளு, சொல்ற பேச்ச கேளுமா? ஏமா, இதெல்லாம் ஒரு வேலையாமா? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, போ. குடு, போ. போமா. பாத்து பாத்து பாத்து. என்ன நீ? இல்ல, புள்ளத்தாச்சி பொண்ணு அதான். சிங்க்ல போடு. என்ன இது? ரூம் சர்வீஸ். உன்னை டயத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ வர லேட் ஆயிடுச்சு. அதான் சாப்பாட்டை நாங்களே ரூம்க்கு எடுத்துட்டு வந்துட்டோம். குடுங்க, நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. நீயா சாப்பிட்டா ஒழுங்கா சாப்பிட மாட்டே. நாங்களே உனக்கு ஊட்டி ஊட்டிட்டு தான் போவோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பாப்பாவா? ஆமாண்டி, நீ எங்களுக்கு பாப்பாதான். உன் வயித்துக்குள்ள வேற ரெண்டு பாப்பா இருக்கு. சோ நீ நல்லா சாப்பிடணும். கறிமீன் உண்டு, சிக்கன் உண்டு, மட்டன் உண்டு, ஃப்ரூட்ஸும் உண்டு. கழிச்சோழு கழிச்சோழு வா கரு. பாத்து பாத்து ஆக்காட்டு ஆக்காட்டு ஒரு வாய். உட்காரு, இது எல்லாம் உனக்குதான். என்ன இதெல்லாம்? உனக்கும் குழந்தைக்கும் போட்டுக்கிறதுக்கான டிரஸ் இவ்வளவா? இவ்வளவுதான் தூக்கிட்டு வர முடிஞ்சது. மத்ததெல்லாம் கார்ல இருக்கு. எதுக்கு இவ்வளவு டிரஸ் போட்டுக்கிறதுக்கு தான்? சுபத்ரா மாமா, பிரமாதம். ஆண்டாளே, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, எப்ப பார்த்தாலும் புடவையிலேயே இருக்க. அதான், நீ போட்டுக்கிறதுக்கு நைட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மா ஆண்டாளு, ஒவ்வொரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல வாங்கியிருக்கோம். அப்புறம் குழந்தைக்கு நாப்கின், ட்ரெஸ், சோப்பு, சீப்பு, ஷாம்பு, பவுடர், ஃபீடிங் பாட்டில், விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கியிருக்கோம். நடவண்டி சைக்கிள் எல்லாம் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். வேற ஏதும் விட்டு போயிருந்தா சொல்லுமா, உடனே வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாமே வந்துருச்சுப்பா, இதுக்கு மேல வாங்க வேண்டியது எதுவுமே இல்லை.
ஏய் பாத்து பாத்து பாத்து, மெல்லா இந்திரி, சட்டுன்னு எந்திரிக்காத. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசி வேலை செய்யலமா, லோ வோல்டேஜால ஃபேன் சரியா சுத்தல, அதான் உனக்கு வேர்க்கு மேன்னு. எதுக்குமா? கொசு தொல்லை வேற ஜாஸ்தியா இருந்துச்சாண்டாளு. பிரெக்னண்டா இருக்கும்போது லிக்விடேட்டர் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுல்ல, அதான் நான் கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் சிரமம்? இதுல என்ன ஆண்டாலும் சிரமம் இருக்குது? நீ நிம்மதியா தூங்கு, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கு நீ படுமா? படு, மெதுவா மெதுவா மெதுவா. என்னங்க அத்த? இருக்கட்டும், பிரெக்னண்டா இருக்கும்போது கொஞ்சம் நடந்து வேலை பாக்குறது எல்லாமே நல்லதுதான். ஆனா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறது அவ்வளவா உடம்புக்கு நல்லது இல்ல. ஆனாலும் உனக்கு இவ்வளவு வீம்பு ஆகாதடி. ஏய் ஏய், என்னாச்சு? சொன்னா கேட்டா தானே? வந்து உட்காரு. உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு ரேவதி. அம்மா அப்பா எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இப்படி வந்து கஷ்டப்படுறியே. யாரோ பண்ண தப்புக்கு நீயே உனக்கு ஏன் தண்டனை கொடுத்துக்கற? இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு கூட தெரியாம அவங்கள நம்புறதும் அவங்க மேல அன்பு காட்டுறதும் தப்புதான். அந்த தப்ப நான் நிறைய பண்ணியிருக்கேன், அதுக்கான தண்டனை தான் இந்த தனிமை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? கொஞ்ச நாளைக்குதான், என் குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் எல்லாமே எனக்கு என் குழந்தைதான். அதுக்கப்புறம் நான் தனியாள் இல்லை.